ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட். ஆனால் இந்த பிரெட் ஆம்லெட்டை இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பிரெட்டையும் நாம குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணால் தான் நமக்கு இந்த பிரெட் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் இது வந்து பட்டர், அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. பட்டர் இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கடாயை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை இதில் அழகாக இந்த ரவுண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுப்புலேயே வச்சு பண்ணோன்னா இந்த பிரெட் ஃபுல்லாக கருகிரும். ஸோ கீழே எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்க்கு வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணி அந்த சென்டரில் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை கரெக்டாக அந்த சென்டரில் ஊற்றினா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இது ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இதை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னொரு சைடும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, 2 பக்கமுமே நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட ரவுண்ட் ஷேப்பில் அழகான பிரெட் ஆம்லெட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.